கைஸ், ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தையும் மறந்துட்டேன். இந்த பீஸ்டோட எக்ஸாஸ்ட் ஒன்று கேட்குறீங்களா? அதாங்க அந்த சத்தம். ஸ்டார்ட் பண்ணுறேன் கேளுங்க. இதுதான் கைஸ் அந்த சத்தம். இந்த சத்தம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஹே டிஆர்எஃபே, நான் தான் உங்கள் வில்சன். டிஆர்எஃப் ஒன்று தெரியுமா? ட்ரீம் ராக்கெட்ஸ் ஃபேமிலி, அதை தான் ஷார்ட்டாக டிஆர்எஃப்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணாதீங்க, இதை மட்டும் மூணு மட்டும் பண்ணுறேங்க. அதேமாதிரி நீங்கள் நம்மளை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மாதிரின்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிங்க. லிங்கை கீழே கொடுக்குறேன், அதான் டிஸ்கிரிப்ஷனில், சரியா? ஸோ வந்து இது வந்து எந்த வீடியோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து பல்சர் 220F 2011 மாடல் ரிவ்யூன்னு போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் கேசியது. இப்போ வந்து இது வந்து ரைட் ரிவ்யூ. ஸோ பண்ணலாம், பண்ணிகிட்ருக்கேன் ரைட் ரிவ்யூ. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கும் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சும்மா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்குன்றிருக்கேன். அவள் தான் இருக்குன்றதோட மீனிங் நீ புரிஞ்சுக்கோங்க. ஸோ வண்டியில் என்ன நான் ப்ராப்ளம் இருக்குன்றதை விட சொல்கிறேன். வண்டியில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் இந்த வண்டியே ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. என்னென்ன சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்ம வண்டி இந்த சைடு கிளச்சு இருக்கும், கிளச்சு பிடிக்கித்தோம், நம்ம டிஸ்க் பிரேக் பிடிக்கித்தோம், ஒன்று தான் கைஸ். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த வண்டியில். எப்படி சடனாக வராங்க பாருங்களேன், ஒரு ஆரன் கிடையாது. கண்டிப்பாக அவங்க அந்த ரூட்டில் தான் வந்தாகணும், பக்கத்து ரூட்டில் வரணும், ஆனால் இந்த ரூட்டில் வராங்க பாருங்களேன். அப்புறம் நம்ம போய் நம்ம இடிச்சுட்டு நம்மளுக்கு சேதாரம், அவங்களுக்கு சேதாரம், நீ தான் பையன், நம்மளை சண்டை போடுவாங்க எதுக்கு? ஆனால் அவனுக்கு அதை விட அதை பற்றி பேசிட்டு நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம்னு சொல்ல முடியாது, கண்டென்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது 2011 மாடல் பல்சர் 220F கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் இருக்குல்ல, அது கிளச்சி மாதிரி தான் பிடிக்குது. ஏன்னா டிஸ்க் சுத்தம் பிடிக்காது. அதே மாதிரி தான் பேக் பிரேக் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வண்டி ஓட்டதுனால தான் கைஸ் இருக்குது. ஏன்னா ஓல்டு வண்டியில், ஓல்டு வண்டினாலே ஒரு சூப்பராக இருக்கும், வண்டி ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஓடாது கைஸ், டிஸ்பிளே வந்து சுத்தமாக ஓடாது. அந்த எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் கைஸ், லொக்கேஷன் நல்லா இருக்குல்ல. ஸோ லொக்கேஷன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வந்து மாத்திர கம்பெனியோடு சொல்லுவாங்க, பட் ஆனால் இங்கே தான் வந்து வீடியோ எடுக்கிறது ஸ்டண்ட் பண்ணுறது எல்லா ப்ராக்டிஸும் இங்கே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ வாக்கிங் நிறைய பேர் போவாங்க, ஸோ நிறைய விஷயங்களாக இருக்குது கைஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்பிஎம் மெட்டி தான் எரிஞ்சிட்டே இருக்குதுன்னு தெரியல கைஸ். இது வந்து 2011 மாடலே ஆர்பிஎம் மெட்டி எரியுன்னு தெரியல எனக்கு. ஆனால் வந்து டிஸ்பிளேல வந்து அந்த ஒரு சிம்பிள் காமிச்சிருக்கும், ஏர் ஃபில்ட்ரு சம்திங், ஏர் ஃபில்ட்ரு ஆயில் சேஞ்சிங் சிம்பிள் காமிச்சிட்ருக்கு. மற்றபடி எல்லாமே பைக் நல்லா தான் கழிச்சிருக்கோம். ஆனால் வண்டி வந்து ரொம்ப வைப்ரேஷன் ஆகும். அந்த இப்போ வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து அப்படி டகட கடகடா ஆட்ரா சவுண்ட் ஆடி ரொம்ப ரொம்ப கடுப்பாக கேட்கும். ஆனால் வண்டி ஓட்டுறதுன்றது சூப்பராக அல்டிமேட் கைஸ், வண்டி நல்லா தான் இருக்குது. ஏன்னா எனக்கு 220 அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்னோடய ட்ரீம் பைக், ஒரு ட்ரீம் பைக் இருக்குது, கண்டிப்பாக அது ஒரு நாள் வாங்குவேன்றதில் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்து அந்த வீடியோ வந்து டப் பண்ணி தான் இருக்கேன். ஆடியோ டப் பண்ணிட்டேன். ஏன் தான் ஆடியோ டப் பண்ணிட்டுருக்கேன்னா நம்மளுக்கு கோப்ரோ கிடையாது, ஆக்ஷன் கேமரா தான் கிடையாது. ஸோ ஃபோனில் எடுக்கிறோம், அது அப்படியே ஒரு ஆடியோ டப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதான் கைஸ் சிம்பிளாக பண்ணிட்டுருக்கோம் கைஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்து போனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான் கைஸ் நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணும்போது. இப்போ நான் வந்து ஒரு ரைடு போகிறேன், ரைடு ஒரு பிளான் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ ஜூலை மாதம் ரைடு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போகிறேன். ஸோ அந்த வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க, சேஃபாக இருங்க, ஸ்டே டியூன்ஸ்.